இன்றைக்கி நாம் மிதனராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷய மாதிரியான விஷயங்களை இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் குரு பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கிரகம்தான் அந்த பஞ்சமகா புருஷர்கள்னு சொல்கிறது இல்லை குரு பகவான் வக்கரம் அடைகிறது உங்களுக்கு பாசிட்டிவிட்டி தான் ரொம்ப தான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாவாரு இந்த பயிற்சிக்கு நடுவில் வக்கரம் அடைகிறாரு வக்ரம் அப்படின்னா ரிவர்ஸ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆனால் இந்த வருடம் வக்ரம் அடைந்து மேசத்திலேயே இருக்காரு ரிவர்ஸ்ல போகலை இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்க சுய ஜாதகத்தில் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்கோங்க வக்கரம் அடைஞ்சிருக்காரா அப்படிங்கிறதையும் முதல்ல பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்குதா இல்லை குரு புக்தி நடக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் குருவை பொறுத்த வரைக்கும் லக்கணத்தை வச்சு சொல்லும்போது யோகர் அபயோகர்னு சொல்லுவாங்க அதாவது மீனம் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு இவங்களுக்கு எல்லாமே இவர் யோகர் குரு பகவான் அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த ஆறு பேருக்கும் அபயோகர் ஸோ இந்த யோகராக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுப்பார் அபயோகராக இருக்கிறவங்களுக்கு ஒரு நூறு சதவீதம் அளவுக்கு பாசிட்டிவாக இருப்பார் இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இப்போது குரு வக்கர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் நடக்குது சுமார் ஒரு மூன்றரை மாதங்களுக்கு நடக்குது இந்த மூன்றரை மாதமும் குரு பகவான் அப்படின்னா இருக்கார் இருக்காரு முதல்ல ஒன்றரை மாதம் மட்டும் குரு பகவான் பக்ரம் அடையும் போது ராகுவோட சேர்க்கை பெற்றிருப்பாரு அடுத்த இரண்டு மாதமும் குரு பகவான் தனித்து வக்ரமாக இருக்க போறாரு இப்போ உங்களுடைய பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க in yeah. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க குரு ராகு அல்லது கேதுவோட செயற்கை பெற்று இருக்காரா இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்காரா இல்லை உங்களுக்கு என்ன தசா நடக்குது என்ன புக்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போது வீடியோவில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த குரு வகர பயிற்சினா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம் வீடியோவும் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது மிதன ராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிதன ராசி அன்பர்களே மிதனம் அப்படிங்கிறதே இரு வேறு அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களுடைய ரொம்ப இணக்கமான ஒரு ராசி மிதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மிதன ராசி தான் அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் ஒத்து போகிற ஒரு ராசி யார் அப்படின்னா அதுவும் மிதன ராசி தான் வாழ்க்கையில் நிறைய பல நல்ல சிந்தனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கூட்டாளிகளில் ஏற்படுத்திக்க வேண்டிய ஒரு ராசி யார் அப்படின்னா மிதன ராசிக்காரங்க தான் அப்படி இருக்கிற மிதன ராசி கடந்த ஐந்து ஆண்டுகளாக புரட்டி எடுத்த மாதிரி இருக்குது லைஃபே அவ்வளோ ஒரு அஃபெக்ட் ஆகியிருக்கும் பொருளாதார ரீதியாகவும் சரி மன உளைச்சலை அதிகமாக அனுபவிச்ச ஒரு ராசியாக அது மிதன ராசிதான் எல்லா இருந்துமே எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கும் மிதன ராசிக்கு ஒவ்வொரு பயிற்சியிலுமே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கமும் சாதகமாக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எந்த அளவுக்கு மோசமாக இருந்ததோ அதைவிட ஒரு பத்து மடங்கு கூட மோசமாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கமும் உங்களுக்கு இருந்திருக்கும் உங்களுக்கு வீடு இருக்கும் சொத்து சுகங்கள் எல்லாமே இருந்திருக்கும் பணம் காசு மன நிம்மதி இது எல்லாமே எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் வாசலில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்கான்னு பார்த்தா எதிர்பார்த்து நிறைவேறாத ஒரு வாழ்க்கை தான் இருக்குமே தவிர திருப்தியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் பல சங்கடங்களை அனுபவித்த ராசியார்னு பார்த்திங்க அப்படின்னா மிதன ராசி தான் ஒரு பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்த ராசியாருன்னு பார்த்தாலும் மிதன ராசி தான் யாருக்கு உதவி கேட்டாலுமே அது எதிரியாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு ராசியாருன்னா அதுவும் மிதன ராசி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல் மூன்று மாதங்கள் சற்று அலைச்சலாக போனாலும் சரி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது மிதன ராசிக்கு ஏற்பட்டிருக்காது பதினொன்றாம் பாவகத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம் அப்படி வந்தும் மிதன ராசிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா ராகுவோட குரு பெருக்கிறதுனால பெரிய அளவுல லாபம் அப்படிங்கிறது இருக்காது இதில் இருந்து விடுதலையாக இந்த குரு பக்கர பயிற்சி மிதனராசி அன்பர்களுக்கு பல விதங்களையும் மாற்றத்தை உண்டாக்கப் போகுது அப்போ மிதனலக்கணக்காரங்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம் மிதன ராசியில் மிதன லக்கணக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் உண்மை மிதன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராவது பாவகத்தில் இருந்து எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நிறைய ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தியிருந்துருப்பார் நீங்கள் லைஃப்பில் உங்கள் ஹெல்த்தை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத புரிய வச்சுருந்துருப்பார் யாருக்கிட்ட நம்பி பேசணும் யாருக்கிட்ட நம்பி பேசக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்திருப்பார் உங்களுக்கு இந்த குரு வ பக்கர பயிற்சி நல்ல மாற்றத்தையும் உத்வேகத்தையும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்த போகுது உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் கவலைப்படாதீங்க குரு பகவான் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ராகு பயிற்சிக்கு பிறகு குரு பகவானுடைய பரிபூரண ஒரு அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நல்ல படிப்பாக இருக்கட்டும் திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன மன வருத்தங்களாக இருக்கட்டும் பணத்தினாலேயும் நிலத்தினாலேயும் ஏற்பட்ட இடைஞ்சல்களாக இருக்கட்டும் எல்லாத்தில் இருந்துமே ஒரு நிரந்தர விடுதலை ஒரு நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சிடும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கறாரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால முயற்சி ஸ்தானம் வலுப்பெறப்போகுது இதனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் எத்தனை தடவை தோற்று இருப்பீங்க ஆனால் இனிமேல் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஒரு நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் அதில் பரிபூரண வெற்றியே நிச்சயமாக பெறுவீங்க குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுது இதனால் மிதன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க இல்லைங்களா உங்களுக்கு எல்லாமே குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் ரொம்ப சாதகமாக இருக்கும் கட்டாயமாக குழந்தை பாக்கியம் காலகட்டத்தில் பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையாக உங்கள் ஸ்தானத்தையே பார்க்கிறார் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தேறும் மிதனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பதினோராவது பாவகமான லாபஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்துமே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது இல்லைங்களா ஆனால் குரு பார்வை அதுவும் வக்கர பார்வை இப்போ பெறும்போது அதுவும் மிதன ராசி மிதன லக்கணமாக இருக்கும்போது நூறு சதவீதம் உங்களுக்கு திருமணம் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தேறும் அதே மாதிரி உங்கள் பொருளாதாரம் அப்படிங்கிறதுல மாற்றம் ஏற்படும் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடையே மூற அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் போயிட்டீங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது ரொம்ப லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வருவீங்க ஒரு பணம் கொடுத்து லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் இருந்து வெளியில் வருவீங்க நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு அதாவது நீங்க அரசியல் பிரபலமாக இருக்கீங்க இல்லை சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கீங்க இல்லை ஏனைய எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் துறைகளில் இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செய்ய முடியாதுன்னு நினச்ச சில விஷயங்களை செஞ்சு வெற்றி பெற்று உங்களுக்கு உண்டான ஒரு மரியாதையை நிச்சயமாக இரட்டிப்பாக குரு பகவான் பெற்றுக் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அட்டகாசமான நேரம் இது உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாமே சரியாகி அடுத்த ஒரு மூன்று மாதம் ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு போக போகுது இந்த நாட்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய வரம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே